தத்சத். ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். இப்போ வந்து நம்ம தமிழ், நம்ம பேசிட்டு இருக்கிற நம்ம தமிழ்ல ஒரு ஞான பொக்கிஷ நூல் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. 800 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தாண்டவராய சுவாமிகளால் எழுதப்பட்டது கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற ஒரு தமிழ் நூல், ஞான பொக்கிஷம். அப்படியே வேதாந்தத்து நூலை அப்படியே கொடுத்துருக்கார். இந்த நூல் வந்து கவிதை வடிவில் இருக்கு, ஞானத்தை அப்படியே கொடுத்து வச்சிருக்கார். இந்த நூலினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பாராயணமாக பண்ணலாம், உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குது. அப்புறம் யாரும் அந்த ஞானத்திலேருந்து அசைக்க முடியாத அளவுக்கு அந்த அதில் அந்த பாடல்கள் இருக்கு. இந்த கைவல்ய நவநீதம் நூலை ஒருத்தர் வந்து படித்தாங்கன்னா பல கலை ஞான நூல்களை படித்தவங்களுக்கு நிகர் அப்படிங்குது. அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த கைவல்யத்தை பாராயணம் பண்ணினாலே அவங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் சகல செல்வங்களும் வந்து சேருது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூல். இப்போ அந்த நூலை பற்றி சில இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதை பாராயணம் பண்ணிட்டு உனி நாம அந்த கைவல்ய நவநீத நூல்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். உனி அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அதுக்குள்ளே போக போகிறோம். இந்த நூலை கேட்கறது புண்ணியம், கேட்டு சிந்திக்கிறது அதை விட புண்ணியம், சிந்தித்து அந்த சிந்தனைக்குள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்கிறது அதை விட புண்ணியம். அவ்வளோ மகத்தான நூல். அந்த மகத்தான நூல் வந்து உங்களுக்கு பகவான் தாண்டவராய சாமிகள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நூலை நீங்கள் இந்த கைவல்ய நவநீதத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுனால இறப்பு பிறப்பற்ற நிலையை அடையணும், அதாவது சாட்சி நிலையை பலமாயிருக்கு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த கைவல்ய நவநீத நூலை சரியாக கேட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்குது. அருட்செல்வம், பொருட்செல்வம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மனச்சிந்தனை ஒருமைப்பாடு, மனதில் ஒரு தெளிவு, எல்லாமே கிடைக்குது. இப்போ இது வந்து குடும்ப ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம் எல்லாமே வருது. இதில் அவ்வளோ பெரிய பொக்கிச நூல், புனித நூல். இந்த நூல் நமக்கு வழிகாட்டி தான் நம்ம வந்து இந்த ஞானத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இந்த நூல். சரி, இந்த நூலுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறேன். தாண்டவராய சுவாமிகள் எழுதுனது இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 108 பாட்டு வந்து தத்துவ விளக்கப்படலாம். அதுக்கப்புறம் 188 பாட்டு வந்து சந்தேகம் தெளிதல் படலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 296 பாட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, இது கிடைக்கிறது வந்து மகா புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லாரும் பெற்று ஆனந்தமாக இருக்கணும். அது தமிழ் மக்களுக்கு வேதாந்தத்தினுடைய துணையே தேவையில்லை. அதாவது சான்ஸ்கிரிட் நூலினுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த தமிழை படித்தே நம்ம வந்து உண்மை உணரலாம். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தொழிலில் வந்து எனக்கு தொழில், உடல், மனசு இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறவங்க இதை கேட்டாலும் அதிலிருந்து நம்ம வெளியே வரலாம். அப்புறம் இந்த பாடலை நீங்கள் ரொம்ப சிந்திக்க 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 உங்களுக்கு மனம் வந்து ஒருமைப்பட ஆரம்பிச்சது. இப்போ அந்த பாட்டினுடைய பாராயணம் இப்போ பாராயணம் பண்ணுறேன். நான் ரெகுலராக இது வந்து 10 வருஷம் இந்த பாராயணம் பண்ணியிருக்கேன்.
இப்போ அதிலிருந்து ஒரு சிலது மட்டும், ஏன்னா இந்த பாராயணம் பண்ண ஆரம்பித்தா 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டால் அவங்களால கவனிக்க முடியாது. ஏன்னா நார்மலாக அது எல்லாத்தினாலையும் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு வர வர உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த கவனசக்தி கிடைச்சிடும். இப்போ நான் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறேன். ஓம் 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 பொன்னிலம் மதராசை பொருந்தினார் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் இந்நிலங்களின் மிக்க எழுநிலம் அதற்கு மேலாம் நன்னிலம் அருவுமேக நாயகன் பதங்கள் போற்றி இன்றளித்தளிக்கும் செய்கைக்கேதுவாமயனாய் மாலாய் அன்றைய ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் பூன்ற முக்தனுமாய் இன்பப்புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. ஓம் எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்தேன் சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே ரவிமுன்னிமமையாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடு காட்டும் படந்த நூல் பார்க்க மாட்டாம் அந்தரும் உணருமாறு பத்து தத்துவம் சொல்லுவேனே. படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு 300 குடங்களில் நிரப்பி வைத்தார் குறவர்களெல்லாம் காட்சி கடைந்தெடுத்தளித்தேன் கைவல்யன் அவனீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்றலைவரோ பசீலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்கின்றேன் கைவல்யன் அவனீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேன். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயந்தெறி விவேகம் மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற 6 கூட்டம் முத்தியை விரும்பு மிச்சை மொழிபர் சாதனம் இந்நான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தையாராம் சமம் மகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் மமர் செய்யும் காமம் மாதிவரின் நடக்குதல் சகித்தல். ஓம் சிரவண பொருளைதானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்குமித்தை சமாதானம் என்போர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் வரமிகு சமாதியாராம் சொற்பொருள் இதாமே. சாதனை ஒன்றின்றி சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நூதன விவேகியுள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இவன் அதிகாரியானோன் இந்தியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதீகங்களாலும் தவனமூண்டடைந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திடப் பதறினானே. ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏடனைகள் 3 காணவர் வளையில் பட்டு கைதப்பியோடு மான்போல் போனவன் வெறுங்கையோடை போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வென்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் அன்னம் பிணங்கிய கோஷாபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டுமென்றான். அன்னதன் சிசுவை ஐயன் நாமை மீன் பறவை போல தன்னகங்கருதி நோக்கி தடவி சன்னது இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையுமென்றார். தொடர்பவம் தொழியும் என்று சொன்னதை கேட்டபோதே தடமுட மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பும் ஒழுகுமா போல் ஆனந்த பாஸ்பம் காட்டி படர்மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று இது சொல்வான்.
சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சாமி, நின்னது கருணையாலே நீரென்னை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டென்றீரே, இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான். அடங்கிய விருத்தியான் இந்தறிந்து குடம்பை உட்புழு முன்னூதும் குலவையின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சுரூபமே மறுவ வேண்டி உடம்பினுட் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. வாராயின் மகனே, தன்னை மறந்து பிறந்திறந்து தீராத சுழற்காட்டுற்று செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலனே பிரம்மையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்றறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாகி பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை, என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. என்னைத்தான் சடனா உள்ள தென்னியே சொன்னீர் ஐயா, தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவருண்டோ, பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்து உழலுவானேன், நின்னைத்தான் நம்பினோர்க்கு நின்னயம் அருளுவீரே. இன்னது தேகம் தேகியவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் உணர்ந்தவன் ஆவான், சொன்னபின் தேகியா தூளமல்லாமல் வேறே என்றான். பின்னர் ஐயர் பீளையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமல் வேறே தேகியா காணேன் என்றாய், மோகமாம் கனவில் வந்து முளைத்தவனார் சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய், ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டதும் நான் கண்ட நனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறே ஒன்று போல் தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை, சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதறிழுவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கன் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரத் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் முத்தியார் பந்தம் வீடு என்றுரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முத்தியாம் இவ்விரண்டில் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை யாவவெல்லாம் ஓரோர் வத்திவினில் வேறே ஓரோர் வத்திவினை, ஓர்தல் நாருடு பணியாய் தோன்றல், நரனாய் தரியில் தோன்றல், நீருடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல், இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையாலே செனித்த என்று அறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்றக்கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியத்தன் தண்ணில் இதுகால தத்துவ பேரீசன் உட்பார்வையாலே முதுமூல சுபாவமிட்டு முக்குணம் வியத்தமாமே. உத்தம வெளுப்புச் செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணமும் தான் சுத்தமோடு அழுக்கிருட்டா சொல்லு ஒத்துழவேனும் தண்ணில் ஒரு குணம் அதிகமாமே. ஒருவழி இதுவாம் இத்தை ஒருவழி வேறாச் சொல்வர் மறுவும் அவ்வியக்தந்தான் மகத்தத்துவமாகும் என்றும் அந்த அருள் மகத்தத்துவம்தான் அகங்காரமாகும் என்றும் கருவகங்காரம் மூன்றாய் காட்டிய குணமாம் என்றும். இக்குணங்களிலே விண்போன்றிருக்கும் சிச்சாயை தோன்று முக்குணங்களிலே முதற்குணம் தூயதாம் மாயையாகும். அக்குண பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை எக்குணங்களிலும் பற்றாதோ நிமித்த காரணனாம் ஈசன். ஈசனுக்கு இது சுளுத்தியும் இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராசதம் அவித்தை தேசரும் அவித்திதோறும் சிச்சாயி ஜீவகோடி நாசமாம் உயிர்க்கு அப்போது நாமமும் பிரக்யானமே. அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னதி மட்டும் மோக முழுக்குணத் திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வலுத்த சுக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய். ஏமமாய வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்களுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணதில் காற்றாம் காட்டில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் மொய்ய பூதங்கள் என்று பேராம். சாற்று மற்றும் இவற்றில் போக சாதனம் தனுவுண்டாக ஆதிமுக்குணம் பூதமடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுனர் கருவியாகும் ஓதிய பின்னை உளம்புத்தி இரண்டும் ஞான சாதனமாம் இவ்வேளும் சற்குணப் பிரிவினாலே. ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூறு ஐந்து மைந்தும் பிராண வாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த பதினேழும் லிங்கதேகம் சுர நர அசுரர்களாய் விளங்கிய உயிர்கட்கெல்லாம். இவ்வுடல் மறுவும் ஈசன் கிரண்ய கர்ப்பனாவான் இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சூக்கம சரீரமாகும் இவ்வுடல் மூன்று கோஷம் கண அவத்தையாமே. கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யாம் குடவானும் பெரியவானும் கூடியொன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமான சுவானுபூதியில் சிவோகம் என்றிருந்திடாயே.
காணல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தப்ப நகர் கணாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசை முயலின் கோடு பீனமாம் தரிபு மாடில் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே ஞானமே மகனே உன்னை நம்மானை மறந்திடாதே. வேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவாவாகும். மாதபம் செய்யினும் செய்வர் வாணிபம் செய்யினும் செய்வர் பூதலம் புறப்பர் ஐயம் புகுந்து முன்பர் ஜீவன் முக்தர். ஓம் தத் சத். ஓம். மலடி மைந்தனும் தானுவில் புருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தற்ப நகரிலே ரசத்தில் சுத்தியை விளைபேசி கலகமாய் முயற்கொம்பினால் குத்தி களைத்திருவரும் மாண்டன அயலம் ஆயினர் களைத்திருவரும் மாண்டனர் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே. காரண சரீரம் தன்னை களைவதெவ்வாறென்றோதில் ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் மனதில் உய்த்து பூரணம் ஆகும் தன்மேல் புவனங்கள் உதித்ததென்று தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. ஓம் தத்சத். இப்போ நான் உங்ககிட்ட இப்போ பாராயணம் பண்ணது வந்து ஒரு 40 பாட்டு இருக்கும், 35-40 பாட்டு. அதாவது இதை பாராயணம் பண்ண என்ன ஆயிடுது தெரியுங்களா, மனசு பயங்கரமான ஹையர் கான்சியஸ் போயிடுது. ஹையர் கான்சியஸ்னா கான்சன்ட்ரேஷன் பவர் பயங்கரமாக இருக்கும் பாராயணத்தில். இந்த கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து நம்ம வந்து விசாரணைக்கு பயன்படுத்தும் போது எல்லாம் தெளிவாக புரியும். இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் விசாரணைக்கு மட்டும் சொல்ல, இது வந்து உலகாயுதத்தில் தொழில் எதில் எல்லாத்துலேயும் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் பயன்படுது. இது பாராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராயணம் பண்ண மனசு நம்மளுக்கு தூய்மை அடையும், இறைவனை உணர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அது போக வந்து நமக்கு வந்து உலக வாழ்க்கையில் நல்லபடியாக திருப்தியாக வாழ்கிறதுக்கும் பயன்படும். நம்ம உலக வாழ்க்கையில் வாழறதுனால ஆன்மீகம் தேவைப்படுது. ஏன்னா மனசுக்கு கவனம் வேணும், பலம் வேணும், மனசுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கண்டிப்பாக வேணும், எல்லாத்துக்கும் வேணும். அப்போ இது எல்லாத்துக்கும் பயன்படும். நீங்கள் ஆன்மீகம்னு தயவு செய்து ஏதோ கடவுளை உணர்றதுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. உலகாயத்தில் வாழ்கிறதுக்கும் ஆன்மீகம் தேவைப்படுது. அந்த வாழ்வி வாழ்க்கை வாழ்க்கை கல்வி நமக்கு சொல்லி கொடுத்ததா நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் மற்றவங்கெல்லாம் தேடிட்டு கிடக்குறாங்க. நமக்கு அல்வா மாதிரி பகவான் கொடுத்து வச்சுருக்கார். அதனால் தயவு செய்து இதை வீண் பண்ணிடாதீங்க, எல்லாம் பயன்படுத்துங்க, எல்லாமே அனுபவிங்க. ஆனால் எல்லாம் ஒரு எல்லைக்குள்ளே வச்சுட்டு ஆனந்தமாக இறைவனை உணருங்க. உங்களுக்கு தேவையானது அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். எல்லா செல்வங்களும் கிடைக்கும் இறைவனை தேடி போகும்போது. எல்லா செல்வங்களும், அருட்செல்வம், பொருட்செல்வம், கல்வி செல்வம், ஆனந்த செல்வம், எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அதனால் நீங்கள் உனி அடுத்து நாங்கள் வந்து இப்போ இது எதுக்காக நான் இந்த பாராயணம் பண்ணோம்னா, இப்போ சொல்லிச்சிங்கன்னா நாங்கள் சும்மா ஒன்றும் வந்து இந்த விஷயங்களை போடலை. நாங்கள் 5 வருஷம் வந்து இந்த பாராயணம் பண்ணி, தியானம் பண்ணி, மெடிடேஷன் பண்ணி, எல்லாம் பண்ணி எல்லா பக்கம் போய் எல்லா பக்கம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஏதோ இவர் வந்து பேசுகிறாரு பிடிக்கிறாரு கிடையாது. பேக்கெண்டில் பயங்கரமான சாதனைகள்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா சாதனைகளும் பண்ணி கடைசியில் அந்த சாதனைகள்லாம் ஞானத்துக்கு தான் வேணும் இல்லையா. மற்றதுக்குன்னு போகும்போது அது தப்பாக போயிடும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆன்மீகத்தை ஏன் பயன்படுத்தணும், அது தூய்மைப்படுத்தக்கூடிய இடம். நம்ம தூய்மையாக இருக்கிறக்கு ஒரே இடம் அது தான். அங்கேயும் ஏன் போய் அதை அசிங்கப்படுத்துகிறீங்க, அசுத்தப்படுத்துகிறீங்க? அதுக்காகத்தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பாராயணத்தை உங்கள்கிட்ட பண்ண வேண்டியதான் போச்சு. இதே வந்து ஒரு மணி நேரம் இதை வந்து நான் வந்து 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இது என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைகள், என்னோடய பக்கத்தில் இருக்கிற சுற்றத்தாருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இதை சொல்லும்போது என்னென்னா இது ஒரு பெருமையாக போய் இது ஒரு அகங்காரமாக வந்துடுது. அது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து இதை வந்து இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இந்த பாராயணத்தை பண்ணி காமிச்சிருக்கேன். மிகப்பெரிய பொக்கிசம் கிடச்சிருக்கு, கைவல்ய நவநீதம். உனி அதை வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடலாக உங்களுக்கு போடுறோம், உனி அடுத்தடுத்து நிகழ்வுகளை கொடுக்குறோம். நீங்கள் இது சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இதை இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பயன்படுத்திக்கோங்க. ஓம் தத்சத். ஓம்.
குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குருவே சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் அமானித்வம் மதம்பித்வம் அகிம்சா சாந்திகி ஆஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிக்ரக. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் சகனா பவது சகனௌ புனத்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தே சாந்தே சாந்திகி. ஓம் ஜோதி ஜோதி சுயன் ஜோதி ஜோதி பரஞ்சோதி ஜோதி அருள் ஜோதி ஜோதி சிவம். ஓம் ஹே தேவதேவனே பரமகுருநாதனே, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, உறவினரும் நீயே உற்ற நண்பனும் நீயே, அருட்செல்வனியே பொருட்செல்வன் நீயே, அனைத்தும் நீயே. ஓம் தத்துவமசி தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. ஓம் அந்நியமில்லை நான் மாத்திரம், மௌனஸ்வரூபமாக பராசாந்தி சுரூபமாக சச்சித்தானந்த சுரூபமாக பிரம்மஸ்வரூபமாக நான் மாத்திரம் இருக்கின்றேன். நான் மாத்திரம் எல்லையற்ற பரமாத்ம சுரூபமாக எல்லையற்ற சச்சித்தானந்த சுரூபமாக நான் மாத்திரம் இருக்கின்றேன். ஓம் தத்சத். ஓம் சத்சங்கத்தே நிசங்கத்வம், நிசங்கத்தே நிர்மோகத்வம், நிர்மோகத்தே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. ஓம் ஓம் ஓம். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா மிருதங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஓம் அதாதோ பிரம்ம ஜிஞ்ஞாசு ஜென்மாதி அஸ்ய யதக சாஸ்திர யோனித்வாத். ஓம் ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம் தத் சத்.